ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு பெப்பர் சிக்கன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி செய்கிறது. எப்போதும் நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்ருப்போம், சுகா வறுவல் அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இப்போது இந்த சைனீஸ் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயை தான் விடணும்னு அவசியம் இல்லை, நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆயில் கூட விட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி. இந்த எண்ணெயை வந்துட்டு நல்லா இந்த பேன் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் இது வந்து பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க சிக்கனை. இது வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை போட்டுக்கலாங்கள. இதை வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு பாதி அளவு உப்பு இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதில் பாதி உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் பெப்பரும் மறுபடியும் சேர்த்துவோம். இப்போ வந்துட்டு ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்திருக்கோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஒயிட்டாக மாறணும். இந்த எண்ணெயில் வதங்கி பாருங்க, நல்லா ஒயிட் கலராக மாறிச்சு சிக்கன். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ ஃப்ளேமை வந்துட்டு லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு இதை ஒரு 5-6 மினிட்ஸ் இதை வந்துட்டு வேக வைக்க போகிறோம். இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 பதம் குக் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்க்கமா நம்மளோட சிக்கன் போட்டு வச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு தெரியுதுல. இது வந்துட்டு குக் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 70%க்கு மேலே இது குக் ஆகிருக்கும். இப்போ இதை என்ன செய்யலாம்னா, இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதே பேனில் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கடையில் நான் வந்துட்டு ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்ப் பூண்டு அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகா ஒரு 1/4 வாசி கொடமிளகா அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த கீழ் பகுதிக்குள்ளே வெங்காயம் அந்த பகுதி இது அதையும் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை மட்டும் தனியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ச்சு தனியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம கடைசியில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு இந்த வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் வந்துட்டு இந்த எண்ணெயில் வதங்கி அதோட ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் இறங்கட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டையும் ஒரு 1 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சியும் பூண்டும் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த வெங்காய பகுதி இருக்குல்ல கீழ்ப்பகுதி அதை சேர்த்திக்கலாம். நீ இதோட சேர்த்தி வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுட்டு இந்த சிக்கன் சேர்த்திடலாம் இல்லை. இப்போ இதில் நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துறேன். ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் இதில் ஊற்றிடலாம். இந்த கொடமிளகாய் விட்டு வச்சுருக்கோம்ல, ஒரு 1/4 வாசி கொடமிளகாய் அதையும் சேர்த்து. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இந்த சாஸ்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை இதுக்குள்ள ஊற்றிடுங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதனால் நம்ம ஊற்றினா கார்ன்ஃப்ளவர் கலவை திக் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி நல்லா சாஃப்டியாக ஆகிடுச்சு. பாருங்கள், லேசாக உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கனும் வெந்திருக்கோம் இந்நேரத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த க்ரீன் பார்ட்டை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு இதுக்கு மேலே போட்டோம். இப்படியும் ஒரு கிளறி கிளறி இறக்கிட்டோம்னா நம்மளோட சைனீஸ் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டத்தோட சைடில் விட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஸ்டார்டர் மாதிரி நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா சுட சுட பரிமாறலாம். இப்போ நம்ம இந்த சைனீஸ் பெப்பர் சிக்கனை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ மேலே நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுடலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
இந்த டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைல் பெப்பர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பாய் பாய்.